வெல்கம் டு பிஸ்டாப். நான் ஹரிஷ்ராம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிம்பலோட அன்பாக்சிங். வி கோயிங் டு அன்பாக்ஸ் மோசா மினி எஸ். இந்த கிம்பல் மோசா மினி எஸ் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 6500 வாங்கினேன். அதே ப்ரைஸ்க்கு உங்களுக்கு அமேசான்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் செக் அமேசான். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் தட் லிங்க். இதே மாதிரி நிறைய கிம்பல்ஸ் இருக்குது, டிஜிஐ இருக்குது, ஜியோன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணிட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்காக தான் நான் எஸ்பெஷலி இந்த மோசா மினி எஸ் வாங்கினேன் நான். ஸோ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முதல்ல அன்பாக்சிங் பார்ப்போம். அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் மோசா மினி எஸ் ஸ்மார்ட் ஃபோனோட கிம்பல். ஆல்ரெடி இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பட் ஃபார் யூ, இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உள்ள என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ஐ டூ அ ரீஅன்பாக்சிங். ஸோ இது என்ன இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே அந்த கிம்பலோட இமேஜ், அப்புறம் இந்த சைடில் ஃபோல்டபுள் டிசைன், ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், ஃபோன் கேமரா கண்ட்ரோல், போர்ட்ரேட் மோட், ஒன் பட்டன் ஜூம், ஈஸி டு பேலன்ஸ், இன்வென்டட் ஃபார் வீடியோ அண்ட் மேனுஃபேக்சர்ட். ஐ மீன் இது பண்ணது மேனுஃபேக்சர் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா குட்சன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அஃப்கோர்ஸ் இட்ஸ் மேட் இன் சைனா. அகேன் சைடில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வித் அன் டேக் ஓவர் ஹியர். அன்பாக்ஸ் பண்ணதுமே நமக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த கிம்பல் தான், இந்த மினி மோசா எஸ்சி கிம்பல். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டைப் சி சார்ஜிங் கேபிள். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளோடைய அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வச்சு நீங்கள் மோசா கிம்பலில் இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் இது ப்ளக்இன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இன்னொரு ரெண்டு ஐ மீன் இதை வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து உங்களோட கிம்பலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிம்பலில் இருக்க மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நிறைய ஃபோனில் வந்து 3.5 mm ஜாக் ஹெட்ஃபோன் வரதில்ல. ஸோ அது இருக்கிற ஃபோனில் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் இட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக ஒரு பவுச். அந்த கிம்பல் கேரி பண்ணிக்கிறதுக்கான பவுச் ஒன்று இருக்குது மோசா பிராண்டிங்கோட. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வி ஹாவ் ஒன் மினி ட்ரைபாட். மினி ட்ரைபாட் ஃபார் த கிம்பல் மோசா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ட்ரைபாட். அண்ட் ஃபைனலி the Monza Mini S gimbal. So இது தான் அந்த கிம்பல். இது வந்து ஃபோல்டபுள் கிம்பல் இது. ஸோ நார்மலாக டிஜிஐ, ஆஸ்மோ, அதுக்கப்புறம் ஜியோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் வராது. பட் ஒன் குட் திங் இஸ் திஸ் ஒன் இஸ் ஃபோல்டபுள். இது வந்து ஒரு 3-axis கிம்பல். ஸோ நான் இந்த கிம்பல் இப்போ அன்ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வி ஹாவ் அ லாக், இது லாக் இருக்கும். இந்த லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் அன்ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ரொட்டேட் திஸ் ஆப் பார்த்தீங்களா. ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த லாக் வந்து இங்கே இருக்கும், இந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு 3-axis கிம்பல். 3-axisனா இதில் மூணு மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் மூவ்மெண்ட். அதுக்கு சி இதுதான் இது ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், இதுதான் செகண்ட் ஆக்சிஸ். இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். இந்த லாக் வந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கும். பாருங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது செகண்ட் ஆக்சிஸ். அண்ட் ஃபைனலி இந்த தேர்ட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதுதான் தேர்ட் ஆக்சிஸ். உங்கள் ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணுறது நம்ம இதில் தான் மவுண்ட் பண்ணுவோம். இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குதுன்னு பார்க்கலாம். சார்ஜிங் பாயிண்ட் இதோ இந்த ரெட் பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த டைப் சி கேபிளோட சார்ஜிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுதான் சார்ஜிங் பாயிண்ட். அப்புறம் அந்த இன்னொரு கேபிள் பார்த்தேன் இல்லைங்களா, நம்ம மைக் எங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மோசாவோட மைக் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு பாயிண்ட் எங்கே இருக்குது, இது நார்மல் யூஎஸ்பி 2.0 பின்னது. ஸோ அதுக்கான பாயிண்ட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் பட்டன். பவர் பட்டன் இங்கே இருக்குது. அப்புறமேல இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம், கேமரா வந்து ஜூம் பண்ணுறதுக்கு அன்ஜூம் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த கிம்பலோட மூவ்மெண்ட்டுக்காக, அப் டவுன் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்காக இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணுவோம் கிம்பலுக்கு.
மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த கேமரா ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு சில மோட்ஸ்க்கான பட்டன் இருக்குது. இங்கே பாட்டமில் இருக்க இந்த பட்டனில் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு சில ட்ரிக்கி ஷாட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ப்ளஸ் கிம்பல் வந்து இப்போ வேறு ஏதாவது பொஷனுக்கு மூவ் ஆகிடுச்சுன்னா அதை பேக் டு நார்மல் பொஷனுக்கு எடுத்துன்னு வரதுக்கு வி ஹாவ் ஒன் பட்டன், அந்த பட்டன் இங்கே இருக்குது. இதுதான் இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சு செட்டப் பண்ணணும். இப்போது நார்மலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சு செட்டப் பண்ணோம்னா இது நார்மலாக ட்ரைபாட்ல செட்டப் பண்ண செட்டப் பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிம்பல் வந்து கேலிப்ரேட் பண்ணணும். எந்த கிம்பல் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் யூ ஹவ் கேலிப்ரேட் வித் வெயிட். இப்போ நம்ம கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா அந்த மோசாமி ஜீனி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதுதான் மோசா ஜினி ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இதில் கேலிப்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நீங்கள் ஃபோனில் வந்து இந்த மோசா மினிஎஸ் கிம்பலை வந்து முதல்ல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். இதை மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ மவுண்ட் பண்ணதுமே பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ இதை ஃப்ரீயாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணணும். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த ரெட் பட்டன். டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் இங்கே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ப்ளூவில். 1, 2, 3 ஸ்டெப் தெரியும். ஸோ இந்த 2 ஸ்டெப் தான் பேட்டரி இருக்குது. நம்ம சார்ஜ் போடணும். கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதில் இருக்குன்னா இந்த மோசாஜினி ஆப் ஓப்பன் பண்ணுறது இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, கிம்பல் இந்த ஃபோன் மவுண்ட் ஆன ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலிப்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கேலிப்ரேட் கொடுங்க. கேலிப்ரேட் கொடுத்த உடனே ரெடியாக இருக்கும். கேலிப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி பார்த்தீங்கன்னா இதிலேயே காட்டியிருப்பாங்க என்ன பொசிஷனில் கிம்பலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுட்டு. ஸோ ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு கிம்பலை இந்த பொசிஷனில் நீங்கள் ஃப்ளோரில் கரெக்டாக வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா தான் அது கேலிப்ரேட் ப்ராப்பராக பண்ணிக்கும். அதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன். அதாவது இந்த பார்த்துக்கோங்க, இந்த பட்டன் இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இதோட செகண்ட் ஆக்சஸ் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃபோனோட சார்ஜிங் பாயிண்ட் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, இந்த கரெக்டாக வச்சுட்டு இது ஃப்ளாட்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும், இது வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும், ஃபோன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது கேலிப்ரேஷனில் கண்டினியூ பண்ணும். கேலிப்ரேஷன் முடித்ததுமே அதுக்கு ஒரு இண்டிகேஷன் தரும், கேலிப்ரேட்டர்னு சொல்லிட்டு வரும். கேலிப்ரேட் ஆகிடுச்சு. கேலிப்ரேஷன் ஒரு டைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஃபோன் பொசிஷனுக்கு போகிறோம். ஃபோன் பொசிஷன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த கிம்பல் வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ இந்த கிம்பல் எப்படி எப்படிலாம் ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போய் பார்ப்போம். ஸோ இப்போ ஜாய்ஸ்டிக்கை பொசிஷன் பார்ப்போம். ஸோ ஜாய்ஸ்டிக் இதுதான் ஜாய்ஸ்டிக். இது வந்து நார்மலாக நம்ம வீடியோ கேம் யூஸ் பண்ணுற ஜாய்ஸ்டிக் மாதிரி தான். இதை நீங்கள் வந்து இப்போ லெஃப்ட்டில் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் டேர்ன் ஆகும், ரைட்டில் புஷ் பண்ணிங்கன்னா ரைட் டேர்ன் ஆகும். இப்போ மேலே பார்க்க மேலே டில்ட் பண்ணோன்னா மேலே புஷ் பண்ணிங்கன்னா மேலே டில்ட் பண்ணலாம், கீழே புஷ் பண்ணிங்கன்னா கீழே டில்ட் ஆகும். இந்த ஜாய்ஸ்டிக்கோட ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை மூவ் பண்ணுறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் ஸ்பீட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவாக மூவ் பண்ணால் இந்த ஜாய்ஸ்டிக் வந்து லைட்டாக மூவ் புஷ் பண்ணிங்கன்னா போதும், ஸ்லோவாக டேர்ன் ஆகும். ரெக்கார்டிங் பட்டன் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் டேட்டா ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அந்த மோசாஜினி ஆப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த சுவிட்ச் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ வேறு பொசிஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நார்மல் பேக் டு இட்ஸ் பொசிஷன் அதர் பொசிஷன் கொண்டு வரணும்னா இதுதான் இந்த ரீசெட் சுவிட்ச். இந்த சுவிட்சை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா வந்து இதோட ரெகுலர் பொசிஷனுக்கு வந்துடும். வாட்ச், இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன், பொசிஷனுக்கு வரும் பாருங்கள். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷனில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை டபுள் கிளிக் இப்படி பண்ணிங்கன்னா இல் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ரோ மோட்ஸ், அப்புறமேல ஸ்போர்ட் மோட், அதுக்கப்புறம் மேலே இன்ஃபினிட்டி மோட். இன்ஃபினிட்டி மோட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி எஃபெக்ட்லாம் எடுப்பாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டி மோடுக்கு இந்த ட்ரிபிள் கிளிக் பண்ணும், 1, 2, 3 அவ்வளோதான். இன்ஃபினிட்டி மோடுன்றது வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சில சினிமாலாம் அப்படி ரொட்டேட் ஆகிட்டு வர மாதிரி ஒரு சில ஷார்ட்லாம் தான் மேட்ரிக்ஸ் மூவிலெலாம் பார்த்து பாருங்கள் இப்படி தான் ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி இந்த பொசிஷன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாய்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே வரும். இதுக்கான ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சோம், லிட்டஸ் டெக்ஸ் பேக் டு த பொஷன் இங்கே பாருங்கள் பொஷன் வந்துடும். இல்லை ஒரு சில ஷார்ட்லாம் இப்போ சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்றது ஐ ஷோ யூ. இப்போ உங்களுக்காக ஒரு சில ஷார்ட் எடுக்க போகிறேன், இந்த கேமராவில் வச்சு ஷூட் பண்ண போகிறேன். ஐம் யூசிங் ஐஃபோன் எக்ஸ்ஆர் கேமரா. ஸோ இந்த டில்திங், அதுக்கப்புறமேல ட்ரக் ஷாட்டு, அப்புறமேலே இந்த சொல்லுவாங்க இன்ஃபினிட்டி ஷாட், இதெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் நமக்கு எடுத்து எப்படி இருக்குன்றது காட்டப்போகிறேன். நம்ம இப்போ இதில் பார்ப்போம். We'll be right back.
இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஹோல் வீடியோ. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கான போட்டு வைங்க. நான் அப்கமிங் வீடியோஸ் நிறைய பைப் லைனில் இருக்குது, கண்டிப்பாக வரிசையாக வீடியோஸ் போடுவேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யூ ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை பை எவ்ரிவன்.